இன்றைக்கு வட இந்திய மாநிலங்களில் எல்லாருமே மிக ஆச்சரியமாக கேஸ் சிலிண்டரை பார்க்குறாங்க, மிக ஆச்சரியமாக பள்ளிக்கூடங்களை பார்க்குறாங்க, மிக ஆச்சரியமாக பெண்களுடைய வளர்ச்சியை பார்க்கிறார்கள். ஆனால் பள்ளிக்கூடங்களையும் கேஸ் அடுப்புகளையும் பெண்கள் ஆச்சரியமாக அங்கே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், இந்தியாவிலேயே கல்வி சதவிகிதத்தில் பெண்கள் கல்வி சதவிகிதத்தில் முதல் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. திராவிட மாடல் என்றால் அந்த விதையை விதைத்தவர் பெரியார். அதை சட்டமாக கொண்டு வந்து நமக்கான கல்வி வாய்ப்புகளை எல்லா நிலையிலும் உறுதி செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதுக்கடுத்து ஒரு கட்டம் வருது, 12வது வரைக்கும் படிச்சுட்டல்ல போதும்ன்றாங்க. அப்போது ஒருவர் சொல்லுகிறார், 12வது வரைக்கும் படித்தாலாம் பத்தாது, 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நீ இப்போ அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தனா, உங்கள் வீட்டில் என்ன உனக்கு பணம் தர்றது, 4 மாதம் 1000 ரூபாய் தருகிறேன் என்று புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டின் முதல்வர் அனைத்து பெண் பிள்ளைகளுக்கும் பணத்தை கொடுத்து படிக்க வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய இயக்கம் திராவிடர் இயக்கம். எனவே அருமை தோழர்களே, வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் இளைஞர்கள் என்று சொன்னார்கள், வாலிபர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் பேரறிஞர் அண்ணா நம்மை அப்படி விளிக்கவில்லை. அண்ணா எப்படி நம்மளை கூப்பிடுறாருன்னா, வீரர்கள் தேவை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்மை அழைக்கிறார். என்ன சொல்லி கூப்பிடுறாருன்னா, காரிய மாற்றும் வீரர்கள் தேவை, ஆரியத்திற்கு அடிபணியாத வீரர்கள் தேவை என்று பேரறிஞர் அண்ணா அழைக்கிறார். ஆரியம் ஆளுநர் வடிவில் வந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டிகள் வடிவில் வந்தாலும் சரி, எந்த வடிவில் வந்தாலும் விரட்டி அடிப்பதற்கு கருப்பு சிவப்பு கொடி எல்லா நேரத்திலும் தயாராக இருக்கும் என்பதை அறைகூவல் விடுக்கக்கூடிய மாநாடுதான் இது. இன்னும் 3 மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. மற்ற கட்சிகள் எல்லாம் தீர்மானம் நிறைவேற்றினார்கள், அதில் 31 தீர்மானமும் திமுகவை எதிர்த்த தீர்மானங்கள். ஆனால் இங்கே நிறைவேற்றப்பட்ட அத்துணை தீர்மானங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் கல்விக்காக, பெண்களின் முன்னேற்றத்திற்காக, இளைஞரின் வேலை வாய்ப்புகளுக்காக, அனைத்திற்கும் மேலாக பிராக்கெட்ல நம்ம முதல்வர் கொண்டு வரக்கூடிய பெண்ணுரிமை திட்டத்துக்கெல்லாம் பிஜேபி அல்லாத பெண்கள் அப்படின்னு நம்ம எக்ஸப்ஷன் கொடுக்கல, அதிமுக இல்லாத பெண்கள்னு எக்ஸப்ஷன் கொடுக்கல. அனைத்து பெண்களுக்குமான அரசாக இந்த திராவிட மாடல் அரசு இருக்கிறது என்று சொன்னால், பெரியாரின் தொடர்ச்சியாக, அண்ணாவின் தொடர்ச்சியாக, கலைஞரின் தொடர்ச்சியாக இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த அரசை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. நம்மை பாதுகாத்து கொண்டால் பத்தாது. இன்றைக்கு பிரதமர் பேசுகிறார், பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோ. அப்படின்னா அவருக்கும் என்னன்னு புரியல. நம்ம என்னன்னு கேட்டோம்னா, பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளின் கல்வியை பாதுகாப்போன்றாங்க. சரி, பெண் குழந்தைகளின் கல்வி எங்கேயா பாதுகாத்தீங்கன்னு கேட்டா, 70% ரூபாய் அந்த திட்டத்தில் விளம்பரத்திற்கு மட்டும், பிரதமர் மோடி அவர்களுடைய படம் அடங்கிய விளம்பரத்திற்கு மட்டும் செலவு செய்திருக்கிறார்கள். இப்படியாக பெண் பிள்ளைகளுடைய கல்வியை புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் காவு வாங்கக்கூடிய, நீட் என்ற பெயரால் பெண்களை மருத்துவராக விடாமல் தடுக்கக்கூடியவர்கள் ஆளக்கூடிய நாட்டில்தான், அமைச்சராக நான் பேசவில்லை, அனிதாவின் அண்ணனாக பேசுகிறேன் என்று இளைஞரணி செயலாளர் சொல்லுகிறார் என்றால், இவர்களுடைய கரத்தை வலுவாக பற்றி கொண்டு இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது.